Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. 2D Entertainment, Surya Jodhika Tayaripil, Prem Kumar Iyakathil, Karthi Matrum, Aravind Swami Nadikum, Meyyalakan, September 27 Mudal, Ungal Abhimana Thiraiyirangal. முன்னாள் அமைச்சர் தீவிரவாதியா? எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறு போஸ்டர். காவல் ஆணையரிடம் புகார் மனு. பொங்கி எழும் கோவை அதிமுகவினர். அவருடைய புகைப்படத்துடன் கூடிய தீவிரவாதி என்று அச்சிட்டு ஒட்டியுள்ளார்கள். இதை அறிந்து பல்வேறு மக்களும் இளைஞர்களும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், கோவையை அடுத்த குனியமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்பி வேலுமணியின் புகைப்படத்தை வைத்து தீவிரவாதி என்று குறிப்பிட்டு சுவரொட்டி ஒட்டப்பட்டது அதிமுகவினருக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுவரொட்டிய நபர்கள் யார் என்று தெரியாத காரணத்தால் அதிமுகவினர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடிவு செய்தனர். அதன்படி அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறாக சுவரொட்டி ஒட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் தாமோதரன், குனியமுத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி புகைப்படத்துடன் தீவிரவாதி என்று அச்சிட்டு சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் கோவைப்புத்தூர் பகுதிகளில் இதேபோன்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அந்த சமயத்தில் இது தொடர்பாக குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் CSR போடப்பட்டது. தற்போது மீண்டும் அதே போன்ற அவதூறு செய்திகள் தற்போது பரவப்பட்டு வருகிறது. கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் இத்தகைய செயலில் ஈடுபடும் தீய சக்திகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார்கள் அளித்துள்ளோம். இதுகுறித்து காவல் ஆணையரும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இனியும் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் வழக்கறிஞர்கள் அனைவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் தயாராக இருக்கிறோம் என்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் தாமோதரன் எச்சரிக்கை செய்தார். விரைந்து போலீசார் போஸ்டர் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி அவதூறு பரப்பி நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை அதிமுகவினர் கோரிக்கை வைத்தனர். கோவையை அடுத்த குனியமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை தீவிரவாதி என்று குறிப்பிட்டு மர்ம நபர்கள் போஸ்டர் ஒட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருமைச்சோழர் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்களை பற்றி குனியமுத்தூர் பகுதியில் மற்றும் குளத்துப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அவருடைய புகைப்படத்துடன் கூடிய தீவிரவாதி என்று அச்சிட்டு ஒட்டியுள்ளார்கள். இதை அறிந்து பல்வேறு மக்களும் இளைஞர்களும் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், இதுகுறித்து மாவட்ட காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து ஒரு புகார் மனுவை கோவை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாங்கள் அளித்து வந்துள்ளோம். இது ஒருமுறை அல்ல, ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இதேபோல கோவைப்புதூர் பகுதிகளிலே நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் CSR போட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இதுபோன்ற செய்திகள் மீண்டும் இங்கே பரப்பப்பட்டு வருகின்றன. இது அங்காங்கே கலவரங்களை உருவாக்கக்கூடிய தீய சக்திகளினுடைய இந்த சர்வநாசனம் செய்யக்கூடிய இந்த வேலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரியும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் நம்முடைய காவல் ஆணையரிடம் தற்போது நாங்கள் புகார் மனு கொடுத்து வந்துள்ளோம். அவரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.